ஹலோ வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு சொத்தம் கிச்சப் எப்படி சேர்ந்துட்டு காமிக்க போகிறேன் ஸோ சொத்தம் கிச்சாப் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பட் இருந்தாலும் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி இது இருக்காது இது வந்துட்டு நான் வேறு மாதிரி செய்வேன் ஸோ அதை தான் உங்கள்கிட்ட கம்மிக்கிறேன் பட் சொத்தம் சுத்தம் பண்ணுறது இதான் என் வாழ்க்கையில் மொதல் தடவை நான் சுத்தம் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் தான் இருப்போம் ஸோ வீட்டில் வந்துட்டு அம்மா எல்லாமே செஞ்சுருவாங்க அப்போ நம்ம சாப்பிட்ற வேலை தான் இப்போ வந்துட்டு நான் தனியாக இருக்கிறதுனால இந்தமாரி சொத்தவங்களாம் நான் சுத்தம் பண்ண வேண்டிய நிலமை ஸோ அதை சுத்தம் பண்ணுறது தான் அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கருப்பு கலரில் மையெல்லாம் விளையாட்டுக்கு வரான் அதெல்லாம் நம்ம கையில படாமல் அழகாக அதெல்லாம் கூப்பிட்டு ஒரு ருதிக்கப்பட்டுணும் அதெல்லாம் கையில் பட்டால் அப்புறம் வீடே நாரிடும் ஸோ அப்போ அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொன்று வந்துட்டு என்னதுன்னா அந்த சொத்தங்களோட உடம்புல வந்துட்டு ஒரு மாதிரி வளவளப்பான ஒன்று இருக்கும் ஸோ அதை எப்படி விளையாட்றதுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு அப்புறம் நான் என்ன சும்மா லோம்பில் மஞ்சள் போட்டு நம்ம கழுவும் இல்லை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோலேயே இருக்கும் ஸோ அந்தமாரி மஞ்சள் போட்டு கழுவோடனே அந்த மஞ்சளை போட்டுட்டு நான் வந்து அது அதோட பாடியில் வந்துட்டு ஒரு தேய் தேய்ச்சோன்னே அந்த வளவளப்பெலாம் அழகாக வந்துருச்சு பாருங்க நான் இப்போ காமிப்பேன் பாருங்கள் வந்துருச்சு பார்த்திங்களா எவ்வளோ சொன்னாங்க இருக்குது ஸோ அதுதான் ஸோ அது வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு அந்த சொத்தவங்க வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் அளவுலாம் நம்ம இஷ்டம்தான் நம்ம தானே சாப்பிட போகிறோம் ஸோ என்னோடய ஒன்று ஒன்று பாதிமாக இருக்கும் பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தால் சரிதானே அதுதான் நம்மளுக்கு வேணும் ஸோ இப்போ அதெல்லாம் வெட்டியாச்சு இப்போயும் நான் வந்துட்டு ஒரு மஞ்சளில் போட்டு ஒரு கழுவு கழுவுனேன் ஏன்னா வந்துட்டு ஏன்னு தெரில அது ஒரு மாதிரி வாடை வந்துட்டு அது எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸு அதாவது பூண்டு இஞ்சி பச்சை மஞ்சள் லெங்க்வாஸ் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து நல்லா ஈடிச்சுக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு பிளான்டர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இடிக்கிறனாலும் ஏடிக்கலாம் வெங்காயம் வந்துட்டு தனியாக வெட்டி தனியாக வச்சுக்கோங்க ஸோ அந்த பூண்டு மஞ்சள் லங்க்வாஸ் இதெல்லாம் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறதுனா எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு மாதிரி ஸோ சீரசன் நல்லா இருந்துச்சு லைக் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு எப்படி எனக்கு தெரியும் நான் வந்துட்டு இது நானே க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல மாட்டேன் இல்லை நானே கிரியேட் பண்ணேன் நான் எதார்த்தமாக தான் இது ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு சரி சொல்லிட்டு இன்றைக்கே அது செய்யலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஸோ சீரசன் நல்லா தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கிறதே மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் மங்களகரமாக மஞ்சள் ஸோ மஞ்சள் வந்து நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா லைக் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் நல்லா மஞ்சள் மட்டும் கொஞ்சம் நல்லா மையாக வர வரைக்கும் நல்லா இடிச்சிக்கோங்க ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது பட் இருந்தாலும் ஓகே தான் அந்த மஞ்சள் இடிக்கிறதுக்கும் அது வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் லைக் மஞ்சள் எல்லாமே நம்ம வந்து பூண்டு தனியாக சேர்ப்போம் அதுக்கப்புறம் லெங்கு வாசு இஞ்சியெலாம் சேர்ப்போம் ஸோ எல்லாம் இடிச்சு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர்றது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஸோ இப்போ இஞ்சி லெங்குவாசு சேர்த்துக்கிறேன் ஸோ ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு பார்க்கட்ட இருக்கும் நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் நான் வந்து ரொம்ப நேரம் இடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்துட்டு நான் பிளாக் பேப்பர் சேர்த்துக்கிறேன் ஸோ ப்ளாக் பேப்பர் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா இடிச்சுட்டு லைக் அந்த பிளாக் பேப்பர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா மஞ்ச மஞ்ச மஞ்சி போயிடணும்னு சொல்லுவாங்க சரிம்மா அந்த மாதிரி நல்லா மஞ்சிடணும் இப்போ வந்துட்டு பேனில் வந்துட்டு பட்டை அதுக்கப்புறம் பூ சேர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இடிச்சிருக்கோம்ல அது சேர்த்துக்கலாம் இதை போட்டோனி பூ செம்ம வாசனை நல்லா இருந்துச்சு இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேர்த்து அந்த பேஸ் இருக்குல்ல அந்த லங்குவாஸ் இஞ்சியோட பேஸ் இருக்குல்ல அதோடய பச்சை வாடையும் நல்லா போகணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெட்டி வச்சுருந்த சொத்தவங்க இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் சொத்தவங்க வந்துட்டு நல்லா லைட்டாக கொண்டாடுற எண்ணெயில் வதங்க விடுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த பச்சை வாடைலாம் போகும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ அதை நான் வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இதை வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்துட்டு திக்கு கிச்சாப் அதாவது கிச்சாப் பிக்காட் சொல்லுவாங்க ஸோ அது வந்துட்டு நல்லா வந்துட்டு லைக் ஒரு ரொம்ப ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க லைக் உங்களோட சொத்தவங்க பொறுத்து இருக்கலாம் ஸோ உங்களோட சொத்தங்க நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய ஊற்றிக்கலாம் ஸோ அது வந்து நல்லா கேண்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வதங்க விடுங்க ஸோ கொஞ்சம் நல்லா கொதித்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா கிரேவி மாரி வரும் ரொம்ப எல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக திக்காக இருக்கும் தண்ணி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும் பார்க்க அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் கடைசி நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு உரப்புக்கு வந்துட்டு நான் வந்து சில்லி சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே பிளாக் பெப்பர் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன சுத்தம் ஆமாம் பிளாக் பேப்பர் தான் சேர்த்தோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு உரப்பு தான் பட் இருந்தாலும் நல்லாதான் இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க ஸோ இது நல்லா கொதித்து வந்தோடனே ஐ மீன் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும்ல வந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட செஃப் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் செஃப் செஃப் பண்ணலாம் வாயை உலருது ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் டே